உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது எப்படி லிங்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பான் கார்டை எதுக்காக பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும், இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, மேலும் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை லிங்க் பண்ணும்போது எதையெல்லாம் கவனிக்கணும், இதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பான் கார்டை எதுக்காக பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணணும், இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். நீங்கள் பல்வேறு காரணங்களுக்காக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணுவீங்க. அப்படி வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது, அதே நேரத்தில் உங்கள் சர்வீஸ் பீரியட் வந்து 5 வருஷத்துக்கும் குறைவாக இருந்தால், நீங்கள் 34.6% வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணமாக நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து 60,000 ரூபாயாகவும், மேலும் உங்கள் சர்வீஸ் பீரியட் வந்து 5 வருஷத்துக்கும் குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு 34.6% வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் வித்ட்ரா பண்ணுற 60,000 ரூபாய்க்கும் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. 50,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டணும். இப்போது இந்த கேஸில் வந்து நீங்கள் 60,000 ரூபாயை வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் முதல் 50,000 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, மீதி இருக்கிற 10,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் 34.6% டேக்ஸ் கட்டணும். சப்போஸ் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பான் கார்டை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து 34.6%லிருந்து 10% குறையும். இதனால தான் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பான் கார்டை லிங்க் பண்ணணும். மேலும் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் 15G ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10% டேக்ஸ் கூட பிடிக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு முற்றிலுமாக டேக்ஸ் ஃப்ரீ. அப்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து முழுமையாக உங்கள் கைக்கு வரும். ஆனால் நீங்கள் பான் கார்டை உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இந்த காரணங்களுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை லிங்க் பண்ணணும். அடுத்து நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை லிங்க் பண்ணும்போது எதையெல்லாம் கவனிக்கணும்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை லிங்க் பண்ணும்போது உங்கள் பான் கார்டில் இருக்கிற நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த், இந்த ரெண்டுமே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கூட மேட்ச் ஆகணும். அதாவது உங்கள் பான் கார்டு மற்றும் பிஎஃப் அக்கௌண்ட், இந்த ரெண்டுத்திலையும் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லிங்க் பண்ணும்போது எந்த எரர் மெசேஜும் வராமல் லிங்க் ஆகும். இப்போது பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் யூஏஎன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும், அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும், இதில் கேவைசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது கேவைசி அப்டேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பான் கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். அதாவது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேமும் உங்கள் பான் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே விட்டுடுங்க. சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நேமை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, இந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பான் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பான் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். உங்கள் ரிக்வஸ்டோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போதைக்கு இதோட ஸ்டேட்டஸ் வந்து எம்ப்ளாயரோட அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்கும். எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணிட்டா உங்கள் பான் கார்டு வந்து கேவைசியில் அப்டேட் ஆகிடும். சப்போஸ் உங்கள் எம்ப்ளாயர் வந்து 60 நாட்களுக்குள்ள இதை அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோவில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ
உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.